ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுல மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சித பதாம் பதே யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததி தராணி திருணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்ரீ சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீகிருஷ்ணதேசிக பதாம்புஜ பிருங்கராஜம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் த்ரய்யந்த தேசிக யதீந்திர சடாரி மூர்த்திம் கோபால தேசிக சிகாவணிம் ஆஸ்ரயாமஹா அகில புவன ரக்ஷா சாதனாயாவதீர்ணே குமதி கலிவிலா சத்வாந்த திக்மாம் சுஜாலே நிரவதி கருணார்த்தோ வேதசூடா குரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. ஸ்ரீமத் ராசத்ரேசாரத்திலே நிர்யாணாதிகார விஷயங்களை எல்லாம் நாம் பார்த்தோம். நிர்யாணம் என்று சொன்னால் சரீரத்தை விட்டு வெளியேறி போகுதல் என்று அர்த்தம். சரணாகதி அனுஷ்டானம் செய்தவன் இந்த ஜென்மத்தை கழித்த உடனேயே இவன் மோட்சத்துக்கு எப்படி போகிறான் என்பதை எல்லாம் விஸ்தாரமாக சுவாமி சொல்லிக் கொண்டு வருகிறார். அதுல உட்கிராந்தி, அதாவது சரீரத்தை விட்டு வெளியில போகும்போது எந்த நாடி வழியாக போகிறான், பிரம்ம நாடி வழியாக போகிறான், அதையெல்லாம் எடுத்து சொல்லி ஜீவன் வெளியில வந்த விஷயத்தை சொல்ற. இந்த சரீரத்துக்கு பிரம்மபுரம் அப்படின்னு பெயர், சரீரத்துக்கு உபநிடத்துல பிரம்மபுரம் அப்படின்னு பெயர். அதாவது பிரம்மம்னா பரபிரம்மான் நாராயணன், அவன் இருக்கக்கூடிய இடமாம் இது, அதனால இதுக்கு பிரம்மபுரம்னு பெயர். அதுல வந்து இந்த சரீரத்துல ஹிருதயத்துக்குள்ள எத்தனையோ நாடிகள் இருக்கு, அதுல ஒரு நாடிக்கு பிரம்ம நாடி அப்படின்னு பெயர். அந்த நாடி வழியா ஜீவாத்மா வெளியில வரணும். அந்த நாடி வந்து ஹிருதயத்துல ஆரம்பிச்சு அது நடு மண்டையில தலையில முடியறது அது நாடி. அதனால இவன் அந்த நாடியை பிடிச்சிருந்து ஹிருதயத்திலேருந்து பிடிச்சின்னு போனவன் நடுவில் அந்த தலை மண்டை வழியாக அவன் வெளியில வரணும். அதனால பிரம்மபுரத்திலே இருக்கிறவன் பிரம்ம நாடி வழியாக வெளியேறி வந்தவன் அவன் பிரம்மலோகத்துக்கு போகிறான் அப்படின்னு சொல்லலாம். சுவாமி தேசியனும் அதான் அழகா சொல்ற இப்படி அப்படின்னு ஆரம்பிச்சு பிரம்மபுரத்தில் நின்றும் பிரம்மநாடியாகிற தலைவாசலாலே வத்சலனான ஆர்தன் வார்த்தை சொல்ல கற்கிற முகவஸ்தனான ராஜகுமாரனை ராஜா எடுத்துக்கொண்டு உலாவுமா போலே கொண்டு புறப்பட்டு. இப்போ பரமாத்மா தான் இவனைய இந்த வழி அழிச்சுன்னு போறவன், இந்த பிரம்மநாடி வழியாக இந்த ஜீவாத்மாவை அழிச்சுன்னு போறவன் பரமாத்மா தான். அது அழிச்சுன்னு போகும்போது ஒரு அழகான ஒரு உதாரணம் சாதிக்கிறார். ஒரு ராஜகுமாரனை ராஜா எடுத்துன்னு போறானா, சின்ன குழந்தை, அப்பதான் வார்த்தை சொல்ல கற்கள் இருக்கான், அவனுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கணும், அம்மா சொல்லு அப்பா சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அந்த ராஜகுமாரனை ராஜா எடுத்துட்டு உலாவரத்துக்காக வெளியில கிளம்பி போனான்னா எவ்வளவு ஆனந்தமா போவானோ அதே மாதிரி பரமாத்மாவானவன் இந்த ஜீவாத்மாவை எடுத்துட்டு கிளம்புறானா. இந்த ஒரு குழந்தை அவனுக்கு கிடைச்சிருக்கு, இதை எடுத்துட்டு போய் சீவி என்ற லோகம் மகிழ்ச்சின்னு போறான். அதனால வார்த்தையை சொல்ல கற்கிற முகவஸ்தனான ராஜகுமாரனை ராஜா எடுத்துக்கொண்டு உலாவுமா போலே கொண்டு புறப்பட்டு அப்படின்னு. அந்த மாதிரி ராஜகுமாரன் குழந்தைய ஐஷன் போற மாதிரி பெருமாள் வந்து இந்த ஜீவாத்மாவை அங்கிருந்து கிளம்பி ஐஷ்யம் எடுத்துட்டு போறார். இப்ப இந்த சரீரத்தை விட்டாச்சு, அதுக்கப்புறம் நேர சீவை குண்ட லோகம் போகணும். போகணும்னா நடுவுல என்ன இருக்கு அப்படின்னா அதைதான் அர்ச்சிராதி அப்படின்னு சொல்லுவான். வேதத்துல சொல்லி இருக்கிற விஷயம் இது. நடுவுல பல லோகங்களை கடந்து மேல போகணும். சீவிகுண்ட லோகத்துக்கு பூலோகத்தை தாண்டி போனவன் நடுவுல இன்னும் பல லோகங்கள் இருக்கு, அந்த லோகங்களை எல்லாம் தாண்டி போகணும். அதுல எந்தெந்த லோகத்து வழியாக போகணும் அப்படிங்கறத வேதம் எடுத்து சொல்றது. தேர்ச்சிதம் அபிசம் விசந்தி அச்சுஷோகா அன்னாபூரியமான பக்ஷம் ஆபூரியமான பக்ஷாத்யான் ஷடுதன்யேஷு மாசாஸ்தான் மாசேபிய சம்வத்சரம் சம்வத்சராதாதித்யம் அப்படிலாம் வச்சு சொல்றது.
ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு லோகமா தாண்டி 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 அவன் போயிட்டே இருக்கான் அப்படின்னு. அதை வந்து அர்ச்சிராதி கதி என்று சொல்ற வழக்கம் சம்பிரதாயத்துல. சம்பிரதாயத்துல ஒரு பெரிய விஷயமா சொல்றா, சீபாஷ்யத்துல நிறைய இதுல வந்து சர்ச்சை நடந்திருக்கு. அர்ச்சிஷ் அப்படிங்கிறவர், அர்ச்சிர லோகம்ங்கிறது முதல் லோகம். அர்ச்சிஷ்னு அக்னி தேவனுக்கு பெயர். அந்த அக்னி தேவனுடைய லோகத்துல முதல்ல, அக்னி லோகத்துல முதல்ல போறான். இங்கிருந்து கிளம்பி போனவன் முதல்ல அக்னி லோகத்துக்கு போறான். அதே மாதிரி பல லோகங்களை தாண்டி போய் கடைசியில சீவை கொண்ட லோகம் போய் சேர்றான் அப்படின்னு இருக்கு. அத வேதம் எடுத்து சொல்லக்கூடிய அந்த விஷயம், பகவத்கீதை முதலானதுல இருக்கக்கூடிய அந்த விஷயம், இன்னும் பல இடங்கள்ல புராணங்கள்ல இருக்கக்கூடிய அந்த விஷயம், அதை பத்தி சுவாமி ஜெயசிகன் ஒரு அதிகாரம் சாதித்தார். கதி விசேஷாதிகாரம் என்ன பெயர். கதி விசேஷம், கதினா போகுதுன்னு அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட ரீதியிலே போறான். சீவன் உலகத்துக்கு இஷ்டம் போல போறது கிடையாது, ஒரு குறிப்பிட்ட மார்க்கத்துல அவன் போறான் அப்படிங்கறத இந்த கதி விசேஷ அதிகாரத்துல அவர் சொல்றார். அது போகும்போது என்னென்ன லோகத்துக்கு போறான் அப்படின்னா, சுவாமி தேசியன் வார்த்தையில பார்க்கணும்னா, அர்ச்சஸ் என்றும் அகஸ் என்றும் பூர்வபக்ஷம் என்றும் உத்தராயணம் என்றும் சம்வத்சரம் என்றும் வாயு என்றும் ஆதித்யன் என்றும் சந்திரன் என்றும் வைத்தியதன் என்றும் அமானவ சஞ்சனான இவனுக்கு சககாரிகளான வருண இந்திர பிரஜாபதிகள் என்றும் சொல்லப்படுகிற. அதாவது முதல்ல அர்ச்சி ஸ்லோகம் போறான், அக்னி தேவனுடைய லோகம் அது. அங்க அக்னி தேவன் இவனை வழி நடத்தி அழிச்சுன்னு போறான். அடுத்தது அகர் லோகம் அப்படின்னு ஒரு லோகத்துக்கு போறான். அங்க அகர் தேவத்தைன்னு ஒருத்தர் இருக்கார். அகர்னா பகல் அர்த்தம். பகலுக்கு அபிமானியா ஒரு தேவத்தை இருக்காராம். அவன் வழி நடத்தி அழிச்சுன்னு போறார். அந்த லோகத்தை தாண்டி மேல சுக்லபக்ஷம் அப்படிங்கிற இடத்துக்கு போறார். சுக்லபக்ஷம் அப்படிங்கிற லோகம், அதாவது சுக்லபக்ஷத்துக்கு அதிபதியா ஒரு தேவதை ஒருத்தர் இருக்கார். அவருடைய லோகத்துக்கு போறான். அவர் வழி நடத்தி இவன் நல்ல உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி இவன் அழிச்சுன்னு போறார். அதுக்கடுத்தது உத்தராயணம், அதுக்கடுத்தது சம்வத்சரம்னா வருஷம் நத்தம், அதுக்கடுத்தது வாயு லோகம், அதுக்கப்புறம் ஆதித்ய லோகம், அதுக்கப்புறம் சந்திர லோகம், அதுக்கப்புறம் வைத்தியத்த லோகம், மின்னல் லோகம் நத்தம், அதுக்கப்புறம் அந்த மின்னலுக்கு சககாரியா வருணன் இந்திரன் பிரஜாபதி மூணு பேர் சகாயத்துக்கு வரா. அப்ப இவாளையும் வச்சிருந்து நேர பெருமாளே ஐஷன் போற. இவாளையெல்லாம் நியமிச்சிருக்கார் பெருமாள். நீங்கள்லாம் வந்து இங்க மோட்சத்துக்கு வரவன உங்க உங்க லோகத்துல தன்னா உபச்சாரங்கள்லாம் பண்ணி கொண்டு வந்து விடுங்கோ அப்படின்னு சொல்லிருக்க. அந்த ரீதியில இவர்கள்லாம் உபச்சாரங்கள்லாம் பண்ணி இவனை மெதுவா தன் லோகத்து எல்லை வரைக்கும் கொண்டு விடுறோம், அதுக்கப்புறம் அடுத்த லோகத்துல பிடிச்சுக்கிறார். இப்படியாக எல்லாருடைய பகுமானத்தையும் வாங்கிட்டு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சீவை குண்டம் போறதுக்காக ஒரு ஜீவன் ஒண்ணு அழகா போறது அப்படின்னு அவன் ரொம்ப கௌரவத்தோட இவனை பாக்குறாங்க. அப்படியாக அந்த லோகத்தை எல்லாம் கடந்து இவன் சீவி கொண்ட லோகம் போறான் அப்படிங்கறத இந்த கதி விசேஷ அதிகாரத்துல அழகா சாதிக்கிறார். தமிழ்ல பாட்டு சொல்லும் போது, நடைபெற அங்கி பகல் ஒளி நாள் உத்தராயணம் ஆண்டு இடைவரு காற்று இரவே இரவின் பதி மின்வருணன் கொடையுடைவானவர் கோன் பிரஜாபதி என்று வரால் இடையிடை போகங்களைதி எழிற்பதம் ஏறுவரே. இடையிடை நடுநுடல் போகங்களைதி அவ கொடுக்கற உபசாரங்கள்லாம் எடுத்துண்டு அப்படியே எழிற்பதம் ஏறுவரே, சீவிகின்ற லோகத்துக்கு போவான் அப்படின்னு அர்த்தம். இப்படி சம்ஸ்கிருதத்துல பல ஸ்லோகங்கள் இருக்கு, அம்மாளருளை செய்த ஸ்லோகங்கள். இப்படியாக பல ஸ்லோகங்கள் அங்கங்கே இருக்கு. பல இடத்துல இந்த அர்ச்சிராதி கதிங்கிறது பல இடத்துல இருக்கு. இந்த அர்ச்சிராதி கதிய சாஸ்திரம் எதுக்காக சொல்றதுன்னு கேட்டா, இங்க நாம நினைச்சு பார்க்கணும் அத, அதுக்காக சொல்றது. இப்படி எல்லாம் நம்மளை கூட்டுண்டு போவார்கள், நாம் சீவியின்ற லோகம் போக போறோம் அப்படிங்கறத நினைச்சு இங்கேயே சந்தோஷப்படலாம். வரப்போற விஷயத்தை நினைச்சு சந்தோஷப்படலாம் இல்லையோ, அந்த ரீதியில இங்கேயும் சந்தோஷப்படலாம். அதுக்காக உபாசனம் பண்ணச்ச கதி சிந்தனம் அப்படின்னே ஒண்ணு உண்டு. இந்த கதியையும் உபாசனத்தில் சேர்த்துக்கணும். இந்த மாதிரிதான் நம்ம போக போறோம். சரணாகதியில இந்த கதி சிந்தனம்ங்கிறது கிடையாது, ஆனா உபாசனத்துல உண்டு. சுவாமி தேசியன் பல இடங்கள்ல இந்த விஷயத்த சொல்லியிருக்க.
உதாரணமாக ஸ்ரீ பரமபத சோபானத்துல அர்ச்சிராதி அர்ச்சிராதின்னு ஒண்ணு இருக்கு. பரமபத சோபானத்துல அர்ச்சிராதி பருவம்னு ஒண்ணு, அதுலயும் அழகா சொல்ற, பகல் ஒளி நாள் உத்தராயணம் வருஷம் இந்த மாதிரி கால தேவதைகள் இவெல்லாம் ஒரு ஒரு காலத்துக்கும் ஒரு ஒரு தெய்வம் இருக்க, ஒரு ஒரு தேவன் இருக்க, அவர் அழிச்சுன்னு போறேன்னு அர்த்தம். ஏதோ காலம்னு சொன்னா காலம்னு நினைச்சுக்க வேண்டாம், அந்த காலத்துக்கு தேவர்கள் அவருடைய லோகம்னு அர்த்தம். அவர் சொல்றார் காலவாச்சி சப்தங்கள், இங்கு கால அபிமானி தேவதைகளை சொல்லுகின்றன. காலம் சொன்னானா அது தேவத்தின் தேவதை வரைக்கும் அர்த்தம். இங்க பகல்னா பகல் தேவன் அர்த்தம், சுக்லபக்ஷம்னா சுக்லபக்ஷ தேவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்தந்த தேவர்கள்லாம் வந்து இவனை கூட்டுண்டு தங்க லோகத்தை தாண்டி கொண்டு விடுறாளாம். இப்படி சந்திரன் மின்னல் மின்னல் தேவன் அப்படின்னு ஒருத்தர், இப்படி இவர்கள்லாம் வந்து வழி அனுப்பி அழிச்சுன்னு போறார் அப்படின்னார். இதுல பல விஷயம் சுவாமி சொல்லியிருக்கார். உதாரணத்துக்கு ஒரு விஷயம், இந்த அர்ச்சிராதி தேவதைகள் எல்லாம் கர்ம விசேஷங்களாலே பதம் பெற்ற பிரசித்த அக்னியாதி தேவதைகள் என்றும், அவானவனை நித்திய சூரியர்களே ஒருவனாக இசைந்து கீழுள்ளாரை கர்ம வசர் என்றும், இவர்கள் எல்லாரும் அவானவனைப் போலே பகவான் நியுக்தராய் அக்னாதி விபூதிகளுக்கு அதிதேவதைகளான சில நித்தி சூரிகள் என்றும் மதபேதங்கள் நடக்கும். இந்த அர்ச்சிராதிகதி அண்டந்தோறும் உண்டாயிருக்கும். இந்த அர்ச்சிராதில அர்ச்சர் அப்படின்னு கொள்ளு, அர்ச்சர் தேவன், அகர் தேவன், சுக்லபக்ஷ தேவன், உத்தராயண தேவன், இவர்கள் தான் ஐச்சன் போறா. இந்த தேவர்கள்னா யாரு, தேவர்களா இல்ல நித்திய சூரியர்களா அப்படின்னு இதை பத்தி ஆராயும் போது, இவர்கள்லாம் சாதாரணமா அந்த தேவர்கள் தான், கர்ம பதம் பெற்றவர்கள், அவெல்லாம் அந்தந்த ஸ்தானத்துல இருக்கிறவா. அச்சர் லோகம்னு ஒரு லோகம், அந்த லோகத்துக்கு தேவதராக அச்சர் தேவன் இருக்கான், அக்னி தேவன் இருக்கார். அதனால இவெல்லாம் பிரசித்தமான அக்னி முதலானவர்கள் தான் அப்படின்னு சில பேர் சொல்றா. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க கேட்டா, இவர்கள்லாம் இப்படி இருக்கட்டும், இதுல ஒத்த ஒத்தராயிச்சு போது கடைசியில இருக்கிற அமானவன் ஒருத்தர், தத் புருஷோ மாணவா, அவர் வந்து ஸ்ரீவைகுண்ட லோகம் வரைக்கும் கொண்டு விடுறாருன்னு இருக்கு. அப்ப எப்போ ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு கொண்டு விடுறாரோ அப்ப அவர் நித்திய சூரியா இருக்கணும். ஏன்னா மற்ற பேர்லாம் வந்து ஸ்ரீவைகுண்ட லோகத்துல போவே முடியாது. துன்னிட்டு புகழறிய வைகுந்த நீழ்வாசல், பின்னிட்ட சடையானும் பிறவனும் இந்திரனும் துன்னிட்டு புகழறிய வைகுந்த நீழ்வாசல் அப்படின்னு குலசேகரா சொல்ற. ஸ்ரீவைகுண்ட லோகம்னா எல்லாரும் போயிட முடியுமா, யாரும் போக முடியாது. ஆனா இந்த அம்மானவன் மாத்திரம் கொண்டு வர்றானோ, இந்த அர்ச்சர் இந்த கிரமத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் கடைசியா இருக்கிறவன் வித்யுத் புருஷன் மின்னலுங்கிறவன், அவனுக்கு அமானவன் பெயர். வேதம் எடுத்து சொல்றது, தற்புருஷோ மாணவஹா சயேனான் பிரம்மகமயதி ஏஷ தேவ பதோ பிரம்ம பதா அப்படி, இதுதான் தேவ மார்க்கம்னு பெயர். வேதத்துல இந்த அர்ச்சராதிகதிக்கு தேவ மார்க்கம்னு பெயர், தேவயானம் அப்படின்னு சொல்லுவா இல்ல தேவ மார்க்கம் அப்படின்வா. அதுல இந்த அமானவன் சையேனான் பிரம்மகமைதி, அவன் சீவைகுண்ட லோகத்துல பிரம்மத்துக்கிட்ட வரைக்கும் கொண்டு விட்டுறான் இருக்கு. அதனால அந்த அமானவன் நித்திய சூரி, மற்ற பேரெல்லாம் சாதாரண தேவர்கள். ஏன்னா அவன்லாம் சீவேண்ட லோகம் வருதில்ல, இவன் தானே கடைசியில் சீவேண்ட லோகம் கொண்டு சேர்க்கறான். அதனால அமானவன் நித்திய சூரி, அமானவன் தவிர மற்றவர்கள் எல்லாம் சாதாரண தேவர்கள் அப்படிங்கறது ஒரு கருத்து. முதல் கருத்து எல்லாருமே சாதாரண தேவர்கள்ங்கிறது, இரண்டாவது கருத்து அமானவன் மாத்திரம் நித்திய சூரியன், மூணாவது ஒரு அபிப்பிராயம் இருக்கு, அதுல எல்லாருமே நித்திய சூரியன். நம்ம லோகத்துல இருக்க அக்னி தேவர்கள் முதலானவெல்லாம் இருக்கட்டும், இவா வேற நித்திய சூரியர்கள் சில பேரை பகவானே நியமிச்சு மோட்சத்துக்கு வரவாழ்ந்து நீங்க கூட்டுனு வாங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கான். இவருக்கும் அதே பெயர், அதாவது லோகத்துல அக்னி தேவன் பெயர் இருக்க மாதிரி அவருக்கு அக்னி தேவன் பெயர், இங்க சுக்லபக்ஷ தேவன் இருக்க மாதிரி அவருக்கும் சுக்லபக்ஷ தேவன் பெயர். ஆனா நித்திய சூரியர்கள் வந்து அவதான் கூட்டுனு போறாள் அப்படின்னு சொல்றது. இப்படியாக பல பட்சங்கள் இருக்கு, பல மதங்கள் இருக்கு. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன், தேசிய நீதியில ரொம்ப தீவிரமாக நிறைய விஷயங்களை எல்லாம் சாதிச்சிருக்கார். அதெல்லாம் இப்ப நம்ம திருநாமத்துல பார்க்கணும், தேசியம் சாதித்த விஷயங்கள் எல்லாம். அந்த திருநாமங்கள் இப்ப ஆரம்பம், கதி விசேஷ அதிகாரத்தினுடைய திருநாமங்கள் ஒரு நாலஞ்சு இருக்கு. 898வது திருநாமத்திலிருந்து ஆரம்பம், அர்ச்சிராதி கதிஜாதா சூக்மதேக விசர்கவிது திவ்ய தேச பிராப்தி பூர்வ கிரம தர்சன தட்சிணா முக்த
பிரபன்னசானந்த விபுஜானதுரந்தரஹ மது வித்யாத்யதீகாரி கத்யந்தர விசேஷவித் அப்படின்னு இருக்கு. இதுல முதல் திருநாமம் 898வது திருநாமம் அர்ச்சிராதி கதி ஞாதா, அர்ச்சிராதி மார்க்கத்தை அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். ஏதோ இந்த தலை வழியாக வெளியில வந்த ஜீவன் அர்ச்சர் முதலான மார்க்கத்து வழியாக போறான் அப்படின்னு இருக்க அப்படினால அதை அறிந்தவர் அப்படின்னா அறிந்து நமக்கு எடுத்து சொன்னவர் அப்படின்னு அர்த்தம். அறிந்தவர் அப்படின்னா அதை நிர்ணயம் பண்ணவர், வெறும தெரிஞ்சிருந்தார் இல்ல, அது என்னங்கறது ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு விஷயத்திலும் எடுத்து எடுத்து இது என்னது இது என்னது அப்படிங்கறதெல்லாம் நிர்ணயம் பண்ணக்கூடியவர் என்ன அர்த்தம். சிவாஷத்திலே இதுல நிறைய விசாரங்கள் எல்லாம் பண்ணி நிர்ணயம் பண்றார். அதுலயும் வந்து ரெண்டும் ஏதாவது ஒத்து போயிருந்தா அது சுவாமி தேசிகன் வந்து நிர்ணயம் பண்றாரு. அதனால அர்ச்சராதி கதி ஞாதா, அர்ச்சஸ் முதலான கதிகளை பத்தி அல்ல அர்ச்சஸ் முதலானவர்களுடைய லோகத்து வழியாக இவன் போகக்கூடிய ஒரு வழி இருக்கொள்ளும், அந்த வழியை பற்றி நிர்ணயம் செய்து நமக்கு அருள் செய்தவர் என்பதாக இதனுடைய அர்த்தம். இத நன்னா பாக்கணும்னா பரமபத சோபானம் அப்படிங்கிற ஒரு கிரந்தத்துல அர்ச்சராதி பருவத்துல ரொம்ப ஆச்சரியமா சொல்ற நிறைய. அதுல அமானவ புருஷன்கிற வித்யுத் புருஷன் கடைசியில தான், அவனுக்கு அப்புறம் வருணன் இந்தன் பிரஜாபதி மூணு பேர் வரா, இவன் மூணு பேர் வந்து சேர்ந்துக்கிறான் இந்த அமானவ புருஷனோட கூட. அதாவது அழகா சொல்றார் சுவாமி, இந்திரனும் பிரஜாபதியும் அமானவன் நடத்துகிற வழியில் தந்தாம் எல்லையளவே சககாரிகளாய் கொண்டு வழி நடத்துவார்கள். அவர்கள் தம்முடைய வழியில அழகா நம்மளை அழிச்சுன்னு போறான், வலு கூட வந்துட்டு இருக்காள் அப்படின்னு அர்த்தம். அமானவனுடைய கவனித்தத்துவம் விவதானகம் என்கிற பாஷ்யம் வருணாதிகள் அனுகிராகர் இங்கேயாலே என்பதிலே தற்பரம். ஒரு ஸ்ருதியிலே அமானவன் என்றும் வேறொரு ஸ்ருதியில் மானசன் என்றும் சொல்லப்பட்டவர்கள் முற்பட அமானவனும் பிற்பட மானசனும் வழிநடத்துவார்கள் என்றும் சிலம் சொல்லுவார்கள். ஒரு ஸ்ருதி ஒரு வேதத்துல அமானவன் பெயர் சொல்லிருக்கு, இன்னொரு வேதத்துல பார்த்தா மானசன் சொல்லிருக்கு, இது ரெண்டு பேரும் ஒன்னா வேற வேறா அப்படின்னு அதுல ஒரு விசாரம் இருக்கு. அப்புறம் இந்த அர்ச்சராதி எல்லாம் யாரு, இதெல்லாம் வெறும் வழியா இல்ல அந்தந்த தேவர்களா அப்படின்னு அதுல விசாரம் இருக்கு. அதுதான் பாஷ்யத்துல ஆதிவாயிகாக பேர் வச்சிருக்கலாம், ஆதிவாயிகாக ஆதிவாகிகா சன்லிங்காத்துன்னு சூத்திரம். ஆதிவாகிக்காக நம்மளை வழி நடத்தி அழித்துக் கொண்டு போகிறவர்கள் அப்படின்னு அர்த்தம். பெருமாளை 7-12 போறவர்களுக்கு ஆதிவாகிகான்னு பேர். அந்த மாதிரி இவனை வழி நடத்தி அழிச்சுன்னு போறாளா, அதனால அவர்களுக்கு எல்லாம் ஆதிவாகிகர்கள் அப்படின்னு பெயர். இதுல வந்து அர்ச்சராதி கதியில அநேக விசாரம் இருக்கு. விசாரம் இருந்தா கூட சுவாமி தேசிய அழகா அர்ச்சர் தினம் விசதவக்ஷ உரக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு சம்ஸ்கிருதத்திலையும் தமிழ்ல ஆசுரத்திலையும் சொல்றதுக்கு அப்படின்னால நம்ம அத பிரமாணமா எடுத்துக்கலாம். நடைபெற அங்கி, அங்கினா அக்னி, நடைபெற அங்கி பகல் ஒளி நாள் உத்தராயணம் ஆண்டு இடைவரு காற்று நடுவில் அப்புறம் காற்றுனா வாயுதேவன், இரவி ந சூரியன், இரவின்பதி ந சந்திரன், மின் மின்னல், வருணன் குடையுடைவான வருகோன் அப்படின்னா இந்திரன், பிரஜாபதி என்று வரான் இடையிடை போகங்களை எதிர்ப்பதம் ஏறுவரே அப்படி இடையிடை போகங்கள் எல்லாம் எழுதி அவர்கள் கொடுக்கக்கூடிய உபசாரங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஜீவன லோகத்துக்கு போய் சேருவான் அப்படின்னு அழகாக சாய்ச்சார். இதுல வந்து இந்த விஷயங்கள்லாம் எதுக்காக இது மொத்தமும் எதுக்காக சொல்ற இத்தனை விஸ்தாரமா அப்படின்னா, இது நாம தெரிஞ்சுட்டு உபாசனம் பண்றோம், இது தெரிஞ்சு உபாசனம் பண்ணணும். இந்த மாதிரி இந்த கதி இருக்கோ, இந்த கதி சிந்தனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இந்த கதியை சிந்திக்கணும். ஆனால் சரணாகதி பண்றவன் வந்து இந்த கதியை சிந்தனை பண்ண வேண்டாம். அதாவது சிந்தனை பண்றது சரணாகதிக்கு அங்கம் இல்லை, உபாசனம் தான் அது சிந்தனை பண்ணணும், அது அவனுக்கு அந்த உபாசனத்துக்கு அங்கம், அது இது அங்கம் இல்லை. ஆனால் இவனுக்கு ஒரு பொழுதுபோக்கா இருக்கும்,
இந்த மாதிரி எல்லாம் நம்மளை கூட்டுன்னு போக போறாங்க, நம்ம இந்த மாதிரி எல்லாம் போக போறோம் அப்படின்னு அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்கலாம். வரப்போகிற கண்ணாளத்துக்கு நாளில் நீ இருக்குமா போலே, பூர்வ பிரார்த்தித புருஷார்த்த ஸ்மரண மாத்திரமா இப்புருஷார்த்தம் பெறப்போகிறோம் என்கிற பிரீத்தி அதிசயத்தை விளைவித்துக் கொண்டு ஸ்வயம் பிரயோஜனமா இருக்கும். வரப்போகிற கண்ணாளத்துக்கு நாள் எண்ணி இருக்குமா போலே. ஒருத்த கல்யாணத்துக்காக ரொம்ப ஆசையோட இருக்கிறவன், கல்யாணம் நிச்சயமான உடனே அந்த கல்யாண நாள் எத்தனை நாள் இருக்கு, நீ 22 நாள் இருக்கு, நீ 20 நாள் இருக்கு அப்படின்னு நாள் எண்ணி இருக்குமா போலே. இவன் என்ன பண்றா, அந்த மோட்சத்துக்கான நாளை எண்ணின் இருக்கான். நான் இந்த போது அதே மாதிரி இந்த தேசத்தையும் நினைக்கிறான், ஓ இந்த வழியில போகணும், அடுத்து இந்த வழியில போகணும், அடுத்து இந்த வழியில் போகணும்னு. இப்புருஷார்த்தம் பெறப்போகிறோம் என்கிற இப்படி எல்லாம் நாம போகிறோம், இப்படி எல்லாம் தேவர்கள் நம்மளை கூட்டினு போவாள் அப்படின்னு அதெல்லாம் நினைச்சு பண்ணோம். ஸ்வயம் பிரயோஜனம், அதனால இதுக்கு தனியா பிரயோஜனம் கிடையாது. சரணாகதி பண்ணவன் வந்து அர்ச்சராதி கதிய நினைச்சு பார்த்தா அதுக்கு பிரயோஜனம் தனியா கிடையாது, ஆனந்தமேதான் பிரயோஜனம் இப்படி நாம இருக்க போறோம்னு. ஆகையால் இங்கு சமுதாய ஜானம் ஆத்திரத்தாலும் இவனுக்கு அபேட்சித்த சித்தி உண்டு. அதனால என்ன கேட்டா, இதை தனித்தனியா ஒருத்த ஒருத்தனா இவன் எத்தனை நாள் இந்த ஊர்ல இருக்கான், எத்தனை நாள் அந்த ஊர்ல இருக்கான்னு தனித்தனியா அவசியம் தெரிஞ்சுக்கணுங்கிறது கிடையாது. ஓரளவு தெரிஞ்சுதான் போறோம், சமுதாய ஜானம் இருந்தா போறோம், இந்த தேவர்கள் இத்தனை பேர் குடும்பம் போறான்னு பொதுவா தெரிஞ்சுதான் போறோம்ட்டார். அதுக்கு ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்ற, சமீபம் ராஜசிம்ஹஸ்ய ராமஸ்ய விதிகாத்மனஹா சங்கல்பகல்யுக்தீஹி யாந்தீமிவ மனோரதீஹி. சீதா பிராட்டி ஆனவர் தாயார் அசோகவனத்திலே ராவணனுடைய சிறைச்சாலையிலே இருக்கும்போது அவர் என்ன நினைச்சிட்டு இருந்தார் அப்படின்னா, பெருமாள் ஸ்ரீராமனோட கூட தான் சேர போறத நினைச்சிட்டு இருக்காரா, வேற எதுவும் நினைச்சிருந்த. சமீபம் ராஜசிம்ஹஸ்ய, ராஜசிரேஷ்டனான ஸ்ரீராமன் இருக்கிற அந்த சமீபத்தில் சங்கல்ப ஹயயுக்தீஹி, தன்னுடைய சங்கல்பம் அப்படிங்கறதை குதிரையாக்கி, மனோரசம் அப்படிங்கறத ரதமாக்கி, அந்த மனோரசத்துல ஏறி, அதாவது குதிரை பூட்டின ரசத்துல தேர்ல ஏறி போற மாதிரி, தன்னுடைய மனோரசங்கிற ரசத்துல சங்கல்பம் அப்படிங்கிற குதிரையை பூட்டி அவர் சமீபம் ராஜசிம்ஹஸ்ய, ஸ்ரீராமனுடைய சமீபத்துக்கு போயிட்டாராம். அவர் மனசுனாலே போயிட்டாருந்தான். பெருமாள் எப்படி வந்து கூட்டுக்கு போற, பெருமாள் யுத்தம் பண்ணி ஜெயிச்சு ராவணனை ஜெயிச்சு தன்னை வந்து கூட்டுக்கு போறாங்கிறதே இதேதான் எப்போ நினைச்சிட்டு இருக்க, வேற எதுவும் அங்க நினைக்கிறது இல்ல. அப்போ அசோகவனத்துல 10 மாச காலம் இருந்த விராட்டியானவர் எப்படி பின்னாடி பெருமாள் ஸ்ரீராமன் கூட்டுக்கு போறதே நினைச்சுக்கிறாரோ, அதே மாதிரி இங்கே சம்சாரத்துல இருக்கிறவன் பின்னாடி பெருமாள் கூட்டுக்கு போற வைபவத்தையே அவன் நினைச்சிட்டு இருக்கலாம், அது ஒரு ஆனந்தமாக இருக்கும். அதனால அந்த உதாரணத்திற்கு இப்படி சொல்லி இவரும் இந்த கதியை சிந்திச்சு இந்த மாதிரி போகலாம் அப்படிங்கறத சிந்திச்சுட்டு ஆனந்தமாக இருப்பான் அப்படிங்கறதாக இங்க சொன்ன விஷயம். இத்தனை விஷயம் சொல்றதுதான் சுருக்கி வந்து இந்த மாதிரியாக அர்ச்சிராதி கதி ஜாதா, அர்ச்சிராதி மார்க்கத்தை அறிந்தவர் அப்படின்னு சொன்னார். அதுக்கடுத்த திருநாமம் சூக்ம தேக விசர்கவித்து, சூக்ம சரீரத்தை விடுவதை அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது அச்சிராதி கதியினாலே இந்த ஜீவாத்மா போறான் அப்படின்னா கூட ஒரு சரீரத்தை எடுத்துன்னு போறான்னு அர்த்தம். ஜீவாத்மா போறான், அவெல்லாம் போகங்கள் எல்லாம் பண்றா, அதெல்லாம் அனுபவிக்கிறான் அப்படின்னா அப்ப சரீரம் இருந்தா தானே அனுபவிக்க முடியும். அப்போ ஒரு சரீரம் இருக்கு இவனோட கூட, இடையிடை போகங்கள் எதுன்னு சொன்னபடினால இவனுக்கு தூபமோ தீபமோ சந்தனமோ எல்லாம் அவ கொடுத்தும் மாலையோ எல்லாம் கொடுக்கறபடினால இவனுக்கு ஏதோ சரீரம் இருக்கு அப்படின்னு தெரியுது. ஆனால் அதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இவனுக்கு சரீரம் இருக்க முடியாது, என்ன புண்ணியவாப கர்மங்கள்லாம் போயிடுத்தும், புண்ணியவாப கர்மங்கள்லாம் போய் இவன் சரீரத்தை விட்டு வெளியில தான் வந்திருக்கான், மோட்சத்துக்கு தான் வந்திருக்கான், மறுபடியும் எப்படி சரீரம் வரும்? இவன் இருக்கிற பூத சரீரத்தை விட்டுட்டு அவன் மோட்சத்துக்கு தான் போக போறான், மறுபடியும் சரீரம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, அப்படி இல்ல, பகவத் சங்கல்பத்தினாலே இவனுக்கு ஒரு சூக்ம சரீரம் ஒண்ணு இருக்கும், சரீரத்தில் ரெண்டு இருக்கு, ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம். ஸ்தூல சரீரம் தான் நாம இப்ப இருக்கக்கூடிய சரீரம், இது கண்ணுக்கு எல்லாருக்கும் தெரியற அப்படின்னால இதுக்கு ஸ்தூல சரீரம் கிடையாது. சூக்ம சரீரம்னு ஒண்ணு இருக்கு, அது ரொம்ப சின்னது, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த சூக்ம சரீரத்தை எடுத்துட்டு தான் ஜீவாத்மா வேலை போறான்.
அதை எடுத்துட்டு மேல போய் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு மேல போயிட்டு இருக்கான். ரொம்ப சின்னதாக கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய சூக்ஷ்மமான ஒரு சரீரம் அர்த்தம். இந்த சரீரம் இருக்கு, இந்த சரீரம் வரத்துக்கு காரணமான கர்மா புண்ணியபாப கர்மா. புண்ணியபாப கர்மா இருந்தா தானே சரீரம் நடக்கும். அப்ப புண்ணியபாப கர்மா எல்லாம் போயிட்டப்ப இந்த சரீரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்க வேண்டாம். இது வித்யா மகாத்மா அப்படின்னு சொல்லிருக்க பிரம்மசூத்திரத்திலேயே. இது உபாசனம் பண்ணபடினாலே, இந்த உபாசன சாமர்த்தியத்தினாலே சரீரம் மொத்தம் போனா கூட இந்த சூக்ஷ்ம சரீரம் மாத்திரம் பாக்கி இருக்கும். இவன் எடுத்துன்னு போறதுக்கா, அது உபாசனத்தினுடைய ஒரு பிரபாவம். அந்த உபாசன பிரபாவத்தினாலே எல்லாத்தையும் இந்த சரீரத்துல எல்லாத்தையும் விட்டா கூட அவன் வந்து இந்த சூக்ஷ்ம சரீரத்தை மாத்திரம் எடுத்துட்டான், அதை விடலன்னு அர்த்தம். இப்படியே போய் கடைசியில எந்த இடத்துல விடுறான் அப்படின்னு கேட்டா, இந்த சூக்ஷ்ம சரீரத்தையும் கடைசியில விட்டுறான். அது சீவீகண்ட லோகத்துல போய் அங்க போய் இந்த சூக்ஷ்ம சரீரத்தை விட்டுறான். நெடுங்கா அதாவது கர்மபல விசேஷ போகார்த்தமாக இன்னைக்கு வித்யாலே ஸ்தாபிதமாய் கதி மாத்திரார்த்தம் அனுவருத்தமான சூக்ம சரீரத்தை போக விடுத்து அப்படிங்கிற அண்ணா கவனிக்கணும். இது வித்யாலே ஸ்தாபிதமாய் இந்த சூக்ம சரீரம் பாக்கி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, தட்சிராதி கதியினால இவன் போகணுமோ இல்லையோ, அதுக்காக இவன் பண்ண உபாசனமோ இல்ல சரணாகதியோ அது அந்த சூக்ம சரீரத்தை வச்சிருக்கு, நிறுத்தி வச்சிருக்கு. ஸ்தூல சரீரம் போயிடும். கதி மாத்திரார்த்தம் அனுவருத்தமான அந்த கதிக்காக மாத்திரம் இருக்கு அந்த சூக்ம சரீரத்தை இப்படியே கொண்டு போறான். கொண்டு போய் கடைசியில இப்படியும் விட்டுருவான் அப்படிங்களா. ஏன் விட்டுறான்னா, ஆறு கடற்கை தீப்பற்றின தெப்பம் போக விடுமா போலே. ஒரு ஆறை கடந்து போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தெப்பம் ஒண்ணு தயார் பண்ணுவான், இவனே கூட தயார் பண்ணலாம். அந்த தெப்பத்துல ஏறி இப்படி ஆறு கடந்து அந்த பக்கம் போயாச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க, தெப்பத்தை விட்டுடணும். அதுக்கு தெப்பத்தை எடுத்து நாட்டுக்கு போக கூடாது. அதுக்கு தன்னுடைய கிரகத்துக்கு போடும்போது என் கையில எடுத்து போக மாட்டான். அந்த மாதிரி இந்த சூக்ஷ்ம சரீரங்கிறது இருக்காங்கன்னா, சீவை கொண்ட பக்கம் போறதுக்காக தான் இந்த சூக்ஷ்ம சரீரம் இருக்கு. நடுவில் அர்ச்சராதி கதியில போகிறதுக்காக இந்த சூக்ஷ்ம சரீரம் இருக்கு. சீவை கொண்ட பக்கம் போயாச்சுன்னா இதை விட்டுட வேண்டியது தானே. அதனால அப்ப இந்த சூக்ஷ்ம சரீரத்தையும் விட்டுடுவான். ஸ்தூல சரீரத்தை விட்டவன் அந்த சூக்ம சரீரத்தையும் அப்புறம் விட்டுடுவான் அப்படின்னு சூக்ம சரீரத்தை விடக்கூடிய ஒரு வைபவம். அந்த வைபவத்தை அழகா சொல்றேன். ஆறு கடற்கைக்கு பற்றின தெப்பம் போக விடுமா போல சூக்ம சரீரத்தை போக விடுவித்து விரதை அக்கறைப்படுத்தி சூக்ம சரீரத்தை போகும்படி எம்பெருமான் பண்றானாம். அதனாலதான் இங்க அழகாக சூக்ம தேக விசர்கவிது அப்படின்னு சூக்ம தேக சரீரத்தை விடுவதே அறிந்தவர். சூக்ம சரீரம் விடுறதுல இத்தனை விஷயம் இருக்கு. அது ஏன் வச்சிருக்கான்ங்கிறதுதான் பெரிய விஷயம். சூர சரீரம் கர்ம பலன் அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்க நமக்கு இருக்கிற சரீரம். சூக்ம சரீரங்கிறது கர்ம பலனாக வந்தது இல்ல, இது உபாசனத்தினுடைய பலனாக வந்தது அப்படிங்கறது. அது புதுசா உண்டானதுல ஏற்கனவே இருக்கிறது தான் அப்படிங்கறதை எல்லாம் சொன்ன. அடுத்த திருநாமம் திவ்ய தேச பிராப்தி பூர்வ கிரம தரிசன தட்சிணஹா. சீவைகுண்டம் என்னும் திவ்ய தேசத்தை அடைதல் முதலான கிரமங்களை காண்பித்தருள வல்லவர் என்ன. அடுத்து சூக்ம சரீரத்தை விட்டுட்டு போற ஜீவன் இருக்காங்களோ அவன் சீவைகுண்ட லோகத்துக்கு எந்த வரிசையில போறான், போச்ச என்னென்ன நடக்கிறது, இது எல்லாத்தையும் அழகா சுவாமி தேசியம் சொல்லியிருக்கார். அதான் இந்த கிரம விசேஷம். திவ்ய தேச பிராப்திக்காக ஒரு கிரமம், ஒரு வரி, ஒரு முறை. அந்த முறையில இவன் போறார், அந்த முறையை சொன்னவர் அப்படின்னு அர்த்தம். இவன் பார்த்தா பரமபத சோபானத்துல திவ்ய தேச பிராப்தி பருவ அப்படின்னு ஒரு பருவம் இருக்கு. திவ்ய தேசத்துக்கு சீவைகுண்டத்துக்கு எப்படி போறான் அப்படிங்கறத அழகா சொல்றேன். சொல்லும்போது திவ்யதே அதாவது இவன் அக்ஷராதியில தேவர்கள்லாம் வந்து இல்ல நித்தியசூரிகள் இவன் ஐச்சின்னு போய் கடைசியில வாசனா விசேஷம் கழிந்தவன் கடைசியில் அந்த சரீரமும் போயிட்டு அந்த வாசனையும் போகுது. அப்போ திவ்ய தேச பிராப்தியானே சர்வேஸ்வரனோடு சலோகனாய் திவ்ய தேசத்துக்கு போயிடுறான். அதுக்கு வைகுண்டம்னு பேர். அந்த திவ்ய லோகம் ஒண்ணு இருக்கு, முதல்ல திவ்ய லோகம் ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் திவ்ய நகரம், ஒரு பெரிய உலகம் இருக்கு. அந்த உலகத்துல ஒரு அழகான நகரம் இருக்கு.
அப்புறம் அதுக்குள்ள விமானம் இருக்கு, மண்டபம் இருக்கு, இப்படி சொல்லுவா. இது எல்லாம் வைகுண்டன் பெயர். அந்த லோகத்துக்கும் வைகுண்டன் பெயர், அந்த நகரத்துக்கும் ஸ்ரீவைகுண்டன் தான் பெயர். ஸ்ரீவைகுண்டாய் திவ்ய லோகாய நமஹ, ஸ்ரீவைகுண்டாய் திவ்ய நகராய நமஹ, ஸ்ரீவைகுண்டாய் திவ்ய விமானாய நமஹ, அதுக்கும் ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னு பெயர். அப்போ அந்த லோகத்துக்கு முதல்ல இவன் ஆயிடுச்சுன்னு போறானாம். முதல்ல திவ்ய லோகத்துக்கு போறான், திவ்ய லோகத்துக்கு போனப்புறம் அதுக்கப்புறம் திவ்ய நகரத்துக்கு கிட்ட கிட்ட போறான் அப்படின்னு வரப்போகுது. அந்த திவ்ய லோகத்துல என்னென்ன இருக்குங்கிறதையும் நிறைய சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் வேதத்துல இருக்கிற விஷயம், வேதத்திலையும் அதை ஒட்டி பாஞ்சராத்திர ஆகமங்கள்லயும் இருக்கக்கூடிய விஷயம். சீவிகோட லோகம் எப்படி போறான், அங்க என்னென்ன இருக்கு, எல்லாம் இருக்கு அதுல. அவர்கள் சுவாமி தேசியம் சாதிக்கிறார், அங்கே அறம் என்றும் எம் என்றும் பெயருடைய அமிர்தமய சமுத்திரங்களையும் திவ்யோத்தான மணிபர்வத சரி தடாகாதி விசேஷங்கள் எல்லாவற்றையும் உபனிஷத்துகளிலும் பகவத் சாஸ்திர சம்மிதைகளிலும் ஸ்ரீவைகுண்ட கத்யாதிகளிலும் பண்டு பறக்க அனுசந்தித்தபடியே சப்பிரகாரமாக சாட்சாத்கரித்து அந்தமேல் பேரின்பத்து ஆனந்த வெள்ளம் சூழ்ந்தாற் போலே இருக்கிற ஐரம் மதியம் என்கிற அமிர்த சரஸை கிட்டும் அனந்தரம் சர்வசரீரனுடைய ஸ்தாவராவதாரம் போலே சுபகமாய் சூரிய சேவியமான சோமசவனம் என்கிற அஸ்வத்தத்தையே நுகும் சகசாதிக்கிறார். ஒரு லோகம் அப்படின்னா அதுல எல்லாம் இருக்கும், மலை இருக்கும், காடு இருக்கும், எல்லாம் இருக்கும் இல்லையோ. சீவை கொண்ட லோகத்துக்குள்ள இவன் போயிட்டான். முதல்ல போன உடனே அங்க ரெண்டு பெரிய சமுத்திரம் இருக்கான், உனக்கு அறம் அப்படின்னு பெயர், இன்னொனுக்கு நியம் அப்படின்னு பெயர். அறம் என்றும் நியம் என்றும் பேருடைய அமிர்தமய சமுத்திரங்களையும், உப்பு சமுத்திரம் இல்ல, அமிர்தமயமான ஒரு சமுத்திரம் அத பார்க்கறான். அது மாதிரி அங்க பார்த்தா நிறைய தோட்டங்கள், நல்ல பர்வதங்கள், நிறைய குளங்கள் எல்லாம் இருக்கு, நதிகள் எல்லாமே இருக்கு. சீனிகள் உலகத்துல இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இருக்குங்கறது உபனிஷத் சொல்றது, பகவத் சாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஞ்சராஸ்திரத்துல சொல்றது. ஸ்ரீவைகுண்ட கத்தியத்திலே எம்பெருமானார் அருள் செய்திருக்கார் இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய வைபவத்தை. அதையெல்லாம் நாம இங்க அர்ச்சராகதியை நினைக்கும் போது அதெல்லாம் இப்ப நினைக்கிறோம், இப்ப நினைக்கிறோம். அதுக்கப்புறம் சீவியண்டுக்கும் போகும்போது நேர பார்க்கிறோம், நேர பார்த்து அனுபவிக்கிறோம். இப்போ நேர பார்க்க முடியல, இப்போ கேள்விப்படுறோம், அப்ப நேர பார்த்து அனுபவிக்கிறோம். ஸ்ரீ வைகுண்ட கத்யாதிகளிலும் பண்டு பறக்க அனுசந்தித்தபடியே சப்பிரகாரமாக சாட்சாத்தரித்து மொத்தமாக அங்க பார்க்க முடிகிறது. நாம கேட்கும்போது ஓரளவு தான் கேட்க முடியும், ஆனா பார்க்கும்போதும் நன்னா பார்க்கலாம். பிரத்யக்ஷமான தியானங்கிறது இருக்கும் இல்லையா, மாம்பழம் நல்லா இனிப்பா இருக்கும் அப்படின்னு தெரியும். அது சாப்பிட்டு பார்த்தா தானே அது இனிப்பு தெரியும். அதே போல சொன்னா புரியாது, அனுபவிச்சாதான் நல்லா புரியும். அது மாதிரி இந்த இடத்துல நம்ம ஓரளவு ஸ்ரீவைகுண்ட லோகா, ஸ்ரீவைகுண்ட நகரம், அங்க இருக்கக்கூடிய சமுத்திரங்கள், அங்க இருக்கக்கூடிய குளங்கள், அங்க இருக்கக்கூடிய ஸ்தம்பங்கள், மண்டபங்கள், கோபுரங்கள், விமானங்கள் எல்லாம் இருக்கு, ராஜ வீதிகள் எல்லாம் கேள்விப்படுறோம். ஆனா அங்க நேரம் பார்க்கிறோம், அதை பார்க்க முடியுது அந்த இடத்துல. அப்படியே அது தாண்டி அப்படியே போனோம்னா ஐரம் மதியம் என்கிற அமிர்த சரஸை கிட்டும், ஐரம் மதியம்னு ஒரு குளம் ஒன்னு இருக்கு அங்க, அது அமிர்தமான குளம் அது. அங்க போவான், அங்க போனா சோமசவனம் என்கிற அஸ்வத்தத்தை அணுகும். சோமசவனம்னு ஒரு அரச மரம் இருக்கு. அதாவது என்ன கேட்டா, ஒரு லோகத்துக்கு என்னென்ன இருக்கோ மொத்தம் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கு, ஆனா எல்லாம் அப்ராகிருதம். அங்க இங்க பிராகிருதம். ஒரு உதாரணமா இந்த ஒரு மரம் இருக்கு, சோமசவனம் பெயர் அந்த மரத்துக்கு, அது அரச மரம். அந்த மரத்தை பத்தி சுவாமி சொல்லும் போது சர்வசரீரனுடைய ஸ்தாவராவதாரம் போலே அப்படிங்கிற எம்பெருமான் வந்து எத்தனையோ அவதாரம் எடுத்தாலும் இல்லையோ, அது அவதாரங்கள் வந்து மனுஷன அவதாரம் பண்ணான், தேவர்களாக வந்து அவதாரம் பண்ணான், அதுக்கப்புறம் மத்சியமாக கூர்வமாக இப்படி எல்லாம் அவதாரம் பண்ணவன், ஒரு ஸ்தாவரமாக ஒரு மரமாக வந்து அவதாரம் பண்ணா எப்படி இருக்கும், அப்படி இருக்காது. பெருமானே மரமா வந்து அவதாரம் பண்ண மாதிரி அத்தனை தேஜஸோட கூடியும், அத்தனை பெருமையோட கூடியும், அத்தனை அனுகிரகம் பண்றதாகவும் இருக்காம் அந்த அரச மரம். சீவிகண்ட லோகத்தில் இருக்க அரச மரம். ஆனா அந்த அரச மரத்தை அவன் அங்க போறான், அந்த அரச மரத்தை பாக்கறான், அது கீழே இருக்கான் இப்படின்னு இருக்கு. இப்படி எல்லாம் அதுக்கப்புறம் வந்து அங்க எதிர்க்க திவ்ய அப்சர ஸ்திரீகள் தான் வரா. இவனுக்கு அலங்காரம் பண்றா, அந்த அலங்காரத்துக்கு பிரம்மாலங்காரம் அப்படின்னு பெயர். சீவைகுண்ட லோகத்துக்கு போன உடனே
சீவி கொண்ட நகரம் இருக்கோ இல்லையோ, இந்த லோகத்துக்குள்ள ஒரு நகரம் இருக்கு. அந்த நகரத்துல பெருமாள் வந்து சில பேரை கூட்டு வச்சு போய் அவனை அழிச்சுன்னு வாங்க சொல்ல, அவர்கள் எல்லாம் இங்கிருந்து வந்து இவன் மோட்சத்துக்கு யார் வந்திருக்கானோ அவனுக்கு நல்ல அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி அவனை இங்கிருந்து அழிச்சுட்டு போறாளாம். அவர்கள் எல்லாம் ரொம்ப இவன்கிட்ட மரியாதையோட நடத்திக்கிறார். அழகா சொல்லும் போது, வேதைக்கு அக்கறைப்படுத்து அப்ராகத சரீரத்தை கொடுத்து ஐரம்மதியம் என்கிற சரத்தின் அளவும் சேர்த்து சோமகவனம் என்கிற அஸ்வத்தத்தை கிட்டுவித்து மாலா அஞ்சன சூர் நவாச பணஹஸ்தைகளான 500 திவ்ய அப்சரசுகளை எதிர்கொள்ளித்து பிரம்மாலங்காரத்தாலே அலங்கரிப்பித்து பிரம்மாலங்காரத்தாலே உனக்கு அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஊருக்குள்ள கூட்டின்னு போறாளாம். இதுக்கு நடுவில் சீவியோண்ட லோகத்துக்கு முன்னாடி விரஜா நதினு ஒரு நதி இருக்கு, அந்த நதியை தாண்டான். நம் மனசாத்தியேதி தாம் மனசாத்தியேதி இருக்கு, அந்த விரதானதே மனசுனாலே தாண்டானா, மனசுனால சங்கல்பத்தினாலே நாசம், நீந்தி ஏந்தி போக வேண்டியது இல்ல. இந்த விரதானதே தன் சங்கல்பத்தினாலே தாண்டி அந்த பக்கம் போயிடுறான். விரதானதிங்கிறது சீவிகின்ற லோகத்துல சார்ந்ததா இல்ல வெளியில சேர்ந்ததாங்கிறத பத்தி விசாரம் இருக்கு. எப்படியோ ஒண்ணு சீவிகின்ற லோகத்துல இருக்கிறது அதுதான், அது மனசுனாலே கடந்து அந்த பக்கம் போறவன் அப்பதான் அந்த சூக்ம சரீரத்தையும் விட்டுவிடான். அதுக்கப்புறம் சீவேண்டு லோகத்துக்கு போனோம்னா அங்கே இவனை எல்லாரும் நன்றாக எதிர்கொண்டு அழைக்கிறார்களாம். மொத்த பேருமே குடியடியாரிவர் கோவிந்தன் தனக்கென்று முடியுடைவானவர் முறை முறை எதிர்கொள்ள கொடியனை நெடுவதில் கோபுரம் குறுகினர் வடுவுடைவாதவன் வைகுந்தம் புகவே. மாதவனுடைய வைகுந்தத்தை இவன் போகும்போது குடியடியாரிவர் கோவிந்தன் தனக்கென்று, இவன் எத்தனை தலைமுறை தலைமுறையா எம்பெருமானுக்கு தாசர்கள் அப்படின்னு, குடியுடைவானவர் முறை முறை எதிர்கொள்ள அந்த நித்திய சூரியர்கள் அப்படியே எதிர்கொண்டு அழைக்கிறாராம். அது கொடியனை நெடுவதில் கோபுரம் கூறுகினர் அப்படின்னு அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தார்கள். வைகுந்தம் புகுதரும் வாசலில் வானவர் வைகுந்தன் தமர் எமர் எமதிடம் புகுதென்று வைகுந்த தமரரும் முனிவரும் வியந்தனர் வைகுந்தம் புகுவது வன்னவர் விதியே. வைகுந்தம் புகுதலும் வாசலில், வாசல்ல தேவர்கள்லாம் காத்தன் இருக்கான், நித்திய சூரியர்கள்லாம் கூந்த கும்பம் கொடுத்து அவன் ஐஸ்வன் போடலாம். வைகுந்தன் தமர் எமர் எமதிடம் புகுதங்கிற, நீங்க வாங்குவோம் எங்க அத்துக்கு வாங்கும், எங்க ஊருக்கு வரணும் நீங்க, சுவாகத்தம். வைகுந்தன் தமர் எமர், நீங்க வைகுந்தனுடைய தாசர்களா, சீவிகுண்டநாதனுடைய தாசர்களா? ஆமாம் அப்படின்னா அப்ப எங்களுக்கு சுவாமிகள் நீங்க, நாங்க உங்களுக்கு தாசர்கள் அப்படின்னு அவனுக்கு நல்ல வார்த்தையை சொல்லி அவனுக்கு உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி அங்கிருந்து அழிச்சுட்டு போறாளாம். யாரோ புதுசா வந்திருக்கானே அவன் பேசினா பேசுறது என்னத்த பேசாம இருப்போம் நம்ம அப்படின்னு நாம இந்த இடத்துல இருந்திருக்கோம். யாரா புதுசா சுவாமி வந்திருக்கான்னு வச்சுக்கோங்க, சீவேஸ்வரர் வந்தார்னா நேர போய் அவரோட வார்த்தை சொல்லணுமா, சுவாமி எந்த திவ்ய தேசத்திலேருந்து வர அப்படின்னு அவர்கிட்ட கேட்கணும். ஏன் அப்படின்னா சீவை ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனோட கூட சம்சர்க்கம், அது நமக்கு உத்தேசியம், நமக்கு பிராப்தியம். அவரோட பேசுறதோ அவரோட ஒரு தொடர்பு வச்சுக்கிறதோ இது நமக்கு போக்யம், ஆனந்தம். சரி அவரா பேசுறாளா பாக்குறான், அவர் எங்க வந்திருக்கிறோம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருந்தா அது வைஷ்ணவ லட்சணம் இல்ல. வைஷ்ணவன் ஒரு வைஷ்ணவனை பார்த்தா சந்தோஷப்படுவான், மனசுக்குள்ள ஆனந்தப்படுவான். அதனால சீவிகுண்ட லோகத்துல இருக்கவாளே சாட்சி அதுக்கு, ஏன்னா அவளை எப்படிதான் நடந்துக்கிறான், எத்தனை நித்திய சூரியர்கள்லாம் எத்தனை வருஷமா அங்க இருக்கா, எத்தனை யுக கணக்கா அங்க இருக்கா, இவத்தான புதுசா போறான் பாபம் பண்ணிட்டு, பாபம் பண்ணிட்டு பாபம் கழிச்சுட்டு போறான். அவளுக்கு பாபங்கன்னா என்னன்னு தெரியாது அவளுக்கு. அப்படிப்பட்டவாள் வைகுந்தன் தமர் எவர், இவனை பார்த்து நீங்க வைகுண்ட தாசர்கள், நாங்கள் உங்களுடைய தாசர்கள் அப்படின்னு சொல்றான்னா அப்படிப்பட்ட ஒரு பாவத்துல இருக்கா. வைகுந்த தமரரும் முனிவரும் வியந்தனர் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே. விதி வகை புகுந்தனர் என்று நல் வேதியர் பதிய நெல் பாங்கி நெல் பாதங்கள் கழுவினர் நிதியும் நற்சுன்னமும் நிறைகுட விளக்கமும் மதிமுகமடந்தையர் ஏந்தினர் வந்தே. அது மாத்திரம் இல்ல, இவர்கள்லாம் கூட்டம் போறதெல்லாம் இருக்கட்டும், இவரெல்லாம் நிறைய மாலைகள் அஞ்சனா கண்ணுக்கு மையி சூரணம் எல்லாத்தையும் எடுத்துன்னு போற, காலங்கள் வளம் புரி கலந்தெங்கும் இசைக்க, நல்ல வாத்தியங்களோடு கூட வாத்திய கோஷத்தோடு கூட மங்களாசாசனம் பண்ணி
ஐஸ்வர்ய போராளம் காங்க தேசியம் சொல்ற சார்வபௌமகுமாரனை ராஜமகிஷை பரிஜனங்கள் எதிர்கொண்டு உபகரிக்குமா போனே. ஒரு சார்வபௌமனா ராஜாவனுடைய குமாரன் வெளியூர்ல போய் திக்விஜயம் எல்லாம் முடிச்சுட்டு வரான்னு வச்சுக்கோங்க. ராஜமகிஷிகள் எல்லாம் தங்களுடைய பரிஜனங்களை தங்களுடைய வேலைக்காரர்கள் எல்லாம் அனுப்பி போய் அவனை நல்லா கூட்டுன்னு வாங்கோ அப்படின்னு சொல்லி ஐச்சின் வரா மாதிரி உடுத்து களைந்த இத்தாதிகளின்படி ஏபகு பிரகாரமான பிரம்மா அலங்காரத்தாலே அலங்கரிப்பார்கள். அவனுக்கு நல்லா அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி பெருமாளுடைய வஸ்திரங்களை எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி அவனை கூட்டுன்னு போறாளாம். அப்படியே சீவை குண்டம் அப்படிங்கிற ஒரு நகரம், அந்த நகரத்துக்கு இவன் உள்ளுக்குள்ள போறான். அப்ப எதிர்கொண்டு அழைக்கும் போது யார் எதிர்கொண்டு அழைக்கிறாள் அப்படின்னா, நிதியும் நற்சுண்ணமும் நிறைகுட விளக்கமும் மதுயுகம் அடந்தையர் ஏந்தினர் வந்தே அப்படின்னு எத்தனை அப்சரஸ்திரீகள்னா இருக்கு. அப்சரஸ்திரீகள்னா தேவலோகத்தில் இருக்க அப்சரஸ்திரீகள், ஸ்ரீவிகண்ட லோகத்தில் இருக்க அப்சரஸ்திரீகள், அவெல்லாம் வர்றது இருக்கட்டும். முக்கியமாக சீதேவி பூதேவி நீலாதேவியின் பெருமாளுடைய நாச்சியாரே கூட இவனை எதிர்கொண்டு அழைக்கிறாளாம். நிதியும் நற்சுண்ணமும் அப்படின்னா சடகோபன் அதாவது பெருமாளுடைய சதாரியை இழப்பனண்டு வந்து இவனுக்கு சதாரி சாதிச்சு இவன் அப்படியே கூட்டு போறாளாம் மரியாதையோட கூட. ஆக மதிமுகம் அடந்தையர் அப்படின்னு ஸ்ரீபூமி நீலாதேவியர் சொல்றதுன்னு சொல்ற வழக்கம். அப்போ மதிமுகம் அடந்தையர் ஏந்தினர் வந்து வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்த நெல் பேரின் பத்து அடியரோடு இருந்தவை. வந்தவரெல்லாம் எதிர்கொள்ள இவன் திருமாவணி மண்டபம் அப்படின்னு ஒரு மண்டபம் இருக்கு, அந்த மாமணி மண்டபத்துல அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானை இவன் சேவிக்கிறான் அப்படின்னு வரப்போது. அதனால இத்தனை விசேஷங்கள் முதலே சொன்ன மாதிரி உபனிஷத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், ஆகம சாஸ்திரங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், அதையெல்லாம் சுவாமி தேசிகன் இங்கே கதி விசேஷ அதிகாரத்திலையும் அங்கே பரமபத சோபானத்திலையும் பல இடங்களிலையும் வழி செய்திருக்க. அதான் திவ்ய தேச பிராப்தி, திவ்ய தேசத்தை அடைதல், திவ்ய தேச பிராப்தி பூர்வ கிரம தரிசன தட்சிணா. திவ்ய தேச பிராப்தி, திவ்ய தேசத்தை அடைதல், அந்த வரிசையை அழகாக அருளி செய்தவர் என்ன அர்த்தம். இந்த திருநாமத்துல திவ்ய தேசம்னு சொல்ற மாதிரி திவ்ய தேசன்னு ஒரு பாடம் இருக்கு, திவ்ய தேச பிராப்தி பூர்வ அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு. திவ்ய தேசம்னா திவ்யமயமான ஒரு சரீரம், அதை இவனுக்கு கிடைக்கிறதா. திவ்ய தேசம் அப்படின்னா சீவி என்றலோகம் போன அப்புறம் பழைய சரீரத்தை விட்டுட்டாங்க, இவன் சூக்ம சரீரத்தையும் விட்டுட்டான். அப்ப இவனுக்கு ஒரு சரீரம் கிடைக்கிறது திருமாவளவு அனுபவிக்கிறதுக்காக, அது அப்ராகிருதமான சரீரம், நம்மளுடைய இந்த சரீரம் மாதிரி வியாதி பிடிச்ச சரீரம் இல்ல, அது அப்ராகிருதமான ஆச்சரியமான சரீரம், அது அதான் திவ்ய சரீரம் அப்படின்னு பேர். அந்த திவ்ய சரீரத்தை வைகுண்ட லோகத்துல திவ்ய தேக பிராப்தி பூர்வ கிரம தரிசன தட்சிணா. அந்த திவ்ய சரீரம் உங்களுக்கு கிடைக்கிறது முதலான விஷயங்களை எல்லாம் அருளி செய்தவர் என்பதாக அர்த்தம். அதனால திவ்ய தேசம்னு வச்சுக்கலாம், திவ்ய தேக அப்படின்னு வச்சுக்கலாம். ரெண்டு விதமா பாதம் இருக்கிற அப்படின்னாலும் ரெண்டுமே இங்க உபபந்தமாக இருக்கிற அப்படின்னாலும் நம்ம எதை வேணா சிந்திக்கலாம் அப்படின்னு. ஆனந்தமயமான மண்டப ரத்னம், அந்த மண்டபத்திலே போய் அங்க போய் அவனை திருமணம் செய்யும்படி பண்ணிடுறான் அப்படின்னு அழகாக சொல்ற. அடுத்த திருநாமம் முக்த பிரபன்னதானந்த விபுஜான துரந்தர. இது 901வது திருநாமம், இதுவரை 900 திருநாமங்கள் ஆயிருக்கு, இனி ஒரு 108 திருநாமம் தான் பாக்கி நமக்கு, மொத்தம் 1008 திருநாமம். அதுல 900 ஆயிடுச்சு, கடைசியின் 1010வது ஆரம்பம் போ. முக்த பிரபன்னசானந்த விபுஜான துரந்தர. இங்கிருந்து மோட்சத்துக்கு போகக்கூடிய சரணாகிதி பண்ணவன் இருக்கான் இல்லையோ, அவனுடைய ஆனந்தமும் பிரம்மத்தினுடைய ஆனந்தமும் ஒண்ணு, அதனால ரெண்டு பேரும் ஆனந்தம். மோக்ஷனாகும் சரணாகதனோடு கூட சமான ஆனந்தத்தை உடையவன் விபுவான பரமபுருஷன் என்பதை சொன்னவர் என்ன அர்த்தம். இவன் பரமபதத்துல இந்த முக்தனானவன் போனப்புறம் அங்க சாரோக்கியம் சாரூக்கியம் சாமீபியம் சாயுஜ்யம்னு நாள் இருக்கு, இந்த நாளும் அவனுக்கு பரிசா கிடைக்கிறது. சாலோக்கியம் அப்படின்னா சமானமான லோகத்தை அடைகிறான், பெருமாள் எந்த சீவிகண்ட லோகத்துல இருக்காரோ அந்த லோகத்துக்கு இவன் போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த லோகத்துக்கு போயிட்டாங்கிறது மாத்திரம் இல்ல, சாமீபியம் அப்படின்னா சமீபத்துல போயிட்டான், ஒரு லோகத்திலேயே எங்கேயோ இவ்வளவு வேற தூரத்துல நம்ம வேற தூரத்துல இல்லாம சமீபத்துல போயிட்டான், அந்த ஊருக்கே போயிட்டான்.
ஸ்ரீவைகுண்ட நகரத்துக்கே போயிட்டான். அங்கேயும் சாரூபியம், அந்த நகரத்திலயும் வேற யாரோ ஒருத்தர் வந்திருக்கார், ஓஹோ இவர் பூலோகத்திலே வந்திருக்கார், இந்த சுவாமி காஞ்சிபுரத்திலே வந்திருக்கார், இந்த சுவாமி ஸ்ரீரங்கத்திலே வந்திருக்கார் அப்படின்லாம் தெரியாதான். என்ன கேட்டா அந்த ஸ்ரீவைகுண்ட லோகத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன ரூபமோ அந்த ரூபம் இவருக்கு வந்துடும். அப்ராகிருதமான ஒரு ரூபம், நாலு கைகளோடு கூட இருக்கக்கூடிய ஒரு ரூபம், அந்த ரூபம் இவனுக்கு வந்துடும். அதான் வெளியில தெரிஞ்சு நம்மளே இன்னொரு ஊருக்கு போனோம்னா நம்ம முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடுறது ஆட்டோக்காரருக்கு ஒரு வெளியூருக்காரர் அப்படின்னு. யார் கண்டுபிடிக்கிறாளோ இல்லையோ ஆட்டோக்காரன் முதல்ல கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி வசூல் பண்ணியிருக்கான். அந்த மாதிரி ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு போன அப்புறம் இவர் வெளியூருக்காரன் அப்படின்னு வச்சிருந்து யாராவது இவனை சாதாரணமா நினைப்பாளோ அப்படின்னா அது கிடையாது. ஏன்னு கேட்டா ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் இருக்காளுக்கு என்ன ரூபமோ அந்த ரூபம் இவனுக்கு வந்துடும். அப்ராகிருதமான ரூபம், நாலு கைகளோட இருக்கக்கூடிய திவ்யமான ரூபம் இவனுக்கு வந்துடும். இப்ப சாலோக்கியம், சாமீபியம், சாரூக்கியம், சாயுத்தியம் அப்படின்னா பெருமாளுக்கு சமமாக ஆயிடுறான் என்ன அர்த்தம்? நிரஞ்சன பரமம் சாமியம் பெய்தி அப்படின்னு வேதம் சொல்றது. பெருமாளுக்கு சமமான போகத்தை பெற்றவன் ஆகிறான் அர்த்தம். பெருமாளுக்கு சமமா இருக்குன்னா அவருடைய ரூபம் தான் வந்துருச்சு இவனுக்கு. அவருடைய போகம், பகவானுக்கு என்ன ஆனந்த போகம் இருக்கோ அந்த ஆனந்த போகம் இவனுக்கும் இருக்கு. அது பரிபூர்ண பிரம்மத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஆனந்தம் உண்டு. அந்த ஆனந்தத்துக்கு சமமான ஒரு ஆனந்தம் இவனுக்கும் கிடைக்கிறது. இவன் கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணி விசேஷமான ஆனந்தத்தோடு கூட இங்க இருக்கான் அப்படிங்கிற அப்படின்னா சாயுத்தியம் அப்படின்ற. ஆக மோட்சத்துல இத்தனை உண்டு. அவ லோகத்துக்கு போய் அவ நகரத்துக்கு போய் அவளுக்கு சமமான ரூபம் எடுத்து அவளுடைய ஆனந்தம் இவனுக்கும் இருக்க முடியாது, சந்தோஷமா இருக்கான் அப்படிங்கறதான் இந்த திருநாமத்தை சொல்லும் போது முக்த பிரபன்ன சானந்த விபுஞான அழகான விஷயமா சொல்ற. என்ன கேட்டா ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டு இருக்கு. பரமாத்மாவுக்கு ஆனந்தம் அளவற்று இருக்குன்னு அது ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அது விபு, எல்லா இடத்துலயும் பரமாத்மா இருக்கார். ஜீவனும் சின்னவன், ஊசி முனை அளவுதான் ஜீவனுடைய அளவு. ஆனா இவன் என்ன பண்றான் கேட்டா இவன் இந்த லோகத்தை விட்டுட்டு சரணாகிதி பண்ணி அந்த லோகத்துக்கு போறவன். அவன் அந்த பரமாத்மாவுக்கு என்ன ஞானமோ அந்த ஞானம் இவனுக்கு வருது கிட்டத்தட்ட. அப்படி அவனுக்கு சமமாக இவன் ஆறான். அதான் அழகா சொல்ற, இவனுக்கு அப்பாலே தான் நேற்றிசை ஆனந்தனா இருக்கும் என்று சுவாமியின் சீசு இந்த இடத்துல. அதாவது இவன் அப்படி வரும்போது இந்த ஜீவாத்மாவுக்கு அப்படி ஒரு ஆனந்தத்தை கொடுத்து பகவான் சந்தோஷப்படுறான். இவன் விரும்பிய கைங்கரியங்களை எல்லாம் இவன் செய்ய பார்த்து பார்த்து பகவான் சந்தோஷப்படுவான். அதனால பகவானுக்கும் சந்தோஷம் இவனுக்கும் சந்தோஷம். எப்படின்னு கேட்டான்னா சார்வபௌமனான ராஜா கிளிக்கு பால் ஊத்தி, ஒரு சார்வபௌமனான ராஜா ஒருத்தன் கிளிக்கு பால் எல்லாம் கொடுத்து அது சந்தோஷமா இருக்கிறத பார்த்து தானும் சந்தோஷமா இருக்கான். அத மாதிரி பரமாத்மாவான இவனுக்கு மோட்சத்தை கொடுத்து மோட்சத்துல இவன் சந்தோஷமா கைங்கரியம் பண்றதை பார்த்து பரமாத்மாவும் சந்தோஷமா இருக்கான். ஆக இவ ரெண்டு பேருக்கும் ஆனந்தம் சந்தோஷம் ஒன்றாக இருக்கு. முக்த பிரபன்னசானந்த விபுஜான துரந்தர மது வித்யாத்யதிகாரி கத்யந்தர விசேஷவிது. அடுத்த விஷயம், சில இந்த அர்ச்சனாதிகதிங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக உண்டு. அதாவது மோட்சத்துக்கு போறவா எல்லாருக்கும் இந்த கதி, சொர்க்கத்துக்கு போறவாளுக்கு வேற கதி சொல்லியிருக்காங்க, நரகத்துக்கு போறவாளுக்கு இந்த வீதியில போய் நரகத்துக்கு மாறி போயிடுவா. ஆனா அர்ச்சராதி கதி அப்படிங்கிறது பிரம்மலோகத்துக்கு, அதாவது ஸ்ரீவைகுண்ட லோகம் போறதுக்கான ஒரு மார்க்கம் இது. இந்த அர்ச்சராதி கதியை சொல்லும் போதுதான் கடைசியில எல்லாருக்கும் இந்த அர்ச்சராதி கதி உண்டா இல்ல சில பேருக்கு மாத்திரம் அர்ச்சராதி கதியா அப்படின்னா இதை பத்தி விசாரம் பண்றேன். அதுல ஒரு விஷயம் சொல்லணும்னா மது வித்யான்னு ஒரு வித்யா இருக்கு உபநிஷத்துல. மது வித்யான்னு ஒரு வித்யா, அதுல வந்து அந்த அந்த உபாசனம், அது அந்த உபாசனம் பண்ணச்சா வசுவாதி தேவர்கள் உபாசனம் பண்ணலாம் இருக்கிறதுல. ஆதித்யன் வசு முதலான தேவர்கள் எல்லாம் கூட அந்த மது வித்யை எடுத்து பிரம்ம உபாசனம் பண்ணுவாளா, மது வித்யப்படி பிரம்மத்தை உபாசனம் பண்ணுவாள். உபாசனம் பண்ணா அவளுக்கு என்ன பலன் கேட்டா பிரம்ம லோகம் தான் பலன் கிடைக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வசுவாதி லோகம்னு ஒரு லோகம் இருக்கும், வசு லோகம். வசு லோகத்துல அஷ்ட வசுக்கள்ல ஒருத்தனா இவர் இருந்து சந்தோஷமா இருந்துட்டு அதுக்கப்புறம் பிரம்மலோகம் போவான். இதுக்கு கிரம முக்தின்ற சாட்சாத் முக்தினா நேரடியாக அர்ச்சராதி மார்க்கத்தினாலே மோட்சத்துக்கு போறதுக்கு சாட்சாத் முக்தி.
கிரம முக்தினா நடுவில் வேற ஏதாவது இடத்துல இருந்து கொஞ்ச நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் போறதுக்கு கிரம முக்தின்னு இவாளுக்கெல்லாம் கிரம முக்தி. ஏன்னா மதுவீச்சி உபாசம் பண்ணா கொஞ்ச நாள் வசுவாக பிறந்து இருந்து வசு தேவர்கள் ஒருத்தனா பிறந்து இருந்து சந்தோஷமா இருந்துட்டு அதுக்கப்புறம் பிரம்மலோகத்துக்கு வருவான், அதாவது சீவிகொண்ட லோகம் வந்து சேருவான் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி நிறைய விசேஷம் இவருக்கு மாத்திரம் இல்ல. இன்னும் மது வித்யா மாதிரி இன்னும் பல விசேஷங்கள் அங்கங்கே இருக்கு. நிறைய சொல்ற சுவாமி ஸ்ரீ பாஞ்சராத்திர அதிகரணத்திலையும் பாஞ்சராத்திர அதிகரணத்தை சொல்லும் போது விபவம் விபவத்திலிருந்து வியூகத்தை அடையிறான், வியூகத்திலிருந்து பரபிரம்ம வாசுதேவத்தை இவன் அடையிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது ஒரு விசேஷம். அதனால அச்சராதிகத்தைங்கிறது பொதுவா இருந்தா கூட எல்லாருக்கும் அது கிடையாது. அது இந்த உபநிடத்துல சொன்ன மாதிரி தியானம் பண்றவாளுக்கு அது இருக்கட்டும். அதுலயே வந்து மது வித்யாவுக்கெல்லாம் சமமுக்தி பல விசேஷங்கள் இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வச்சு இந்த திருநாமம் மது வித்யா ததீகாரி கத்தியந்தர விசேஷத்து. மது வித்யா முதலானவர்களுக்கு வேற ஒரு வழி. ஏன்னா மது வித்யில ஆதித்யன் கூட அந்த உபாசனம் பண்ணுவான், அவன் கடைசியில் ஆதித்ய லோகத்துக்கு போவான்னு சொல்ல முடியாது, அவன் ஏற்கனவே போயிருக்காங்க. அதனால அது ஒண்ணு. அதே மாதிரி பாஞ்சராத்திர சம்மிதையில ஒரு விஷயம் சொல்றதா வியூக உபாசனம்னு. வியூகத்னா பிரத்யுமன் சங்கர்ஷன் அனிருத்தன் இவாளை உபாசனம் பண்றா, கடைசியில சேத தீபத்துக்கு போய் சேருவாளாம். சேத தீபத்துல பெருமாள் அனுபவிப்பா. சேத தீபம் அப்படிங்கறது திருப்பார் கடல் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தீவு அது. அங்கமே கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் சீவியோட உலகம் போறான் அப்படின்னு. அதே மாதிரி பிரம்மதேவன் நான்முக பிரம்மா இருக்காரு, அவர் சத்தியலோகத்துல கொஞ்ச நாள் இருந்து உபாசனம் பண்ணிட்டு கடைசியில் அவரும் மோட்சத்துக்கு போறான்னு சொல்லியிருக்கு. அதனால சில அதிகாரிகளுக்கு வேற சில வழிகளும் உண்டு. நமக்கு அர்ச்சிதாதி மாதிரி அவளுக்கு வேற சில வழிகளும் உண்டுங்கிறத பொதுவாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த திருநாமம். ஆகியாக கதி விசேஷ அதிகாரம் 902 திருநாமம் வரைக்கும் ஆயிடுத்து. கதி விசேஷ அதிகாரம் சொல்லி முடிச்சுட்டார். அடுத்தது பரிபூர்ண பிரம்மானுபவ அதிகாரம் விஷயங்கள் அப்புறம் பார்க்கலாம். சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.